கெமிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர்லேருந்து ஒரு கொஷின் பார்ப்போம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து கொஷின் வந்து எவாப்ரேட்டர் ரிலேட்டடாக. ஸோ கொஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவாப்ரேட்டர்னா என்ன, அப்புறம் அது ரிலேட்டடாக இருக்க கேல்குலேஷன்லாம் ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ எவாப்ரேட்டர் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, சாலிட் ப்ளஸ் வாட்டர் இது கூட இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து அந்த சாலிடையும் வாட்டரையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கும் வந்து எவாப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபீடு வாட்டர் ப்ளஸ் சாலிடு உள்ளே போகும்போது ரெண்டு அவுட்புட் கிடைக்கும். ஒன்று வந்து வாட்டர் ப்ளஸ் சாலிடு, இன்னொன்று வந்து வாட்டராக இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அவுட்புட் வாட்டர் ப்ளஸ் சாலிடில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஷியலாக அந்த குவான்டிட்டியோட வாட்டர் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அந்த ரிமைனிங் வாட்டர் வந்து வேப்பராக வந்து டாப்பில் வந்து வெளில வந்துடுது. ஸோ இதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டீம் கொடுக்குறோம். ஸோ வந்து ஸ்டீமோட எனர்ஜியை வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டு வாட்டர் வேப்பராக வந்து மேலே வருது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபீடோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து ஸ்டீம் வந்து எனர்ஜி கொடுக்குறனால ஒரு அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி பேலன்ஸ் நடக்கிறதுக்கு வந்துட்டு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீட் இன்ஜின் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபீடை வந்து வேப்பராகவும் லிக்விடாகவும் பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ் சேம்பர் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபீடை வந்துட்டு ஹீட் இன்ஜினில் கொடுக்குறோம், அது வந்துட்டு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டு எனர்ஜி எடுத்துக்கிட்டு வந்து ஃப்ளாஷ் சேம்பருக்குள்ளே போகுது. போயிட்டு அதுலேருந்து வந்து வேப்பராகவும் கான்சன்ட்ரேட்டாகவும் வந்து ரெண்டு அவுட்புட் கிடைக்கிது. அண்டு இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஸ்டீம் ட்ரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது, அது வந்து எனர்ஜியை கொடுத்துட்டு கண்டென்ஸ் ஆகிட்டு லிக்விடாக வந்து வெளில வந்துடும். ஓகேவா, ஸோ இனிஷியலாக வந்து ஃபீடோட டெம்பரேச்சர் வந்து T1, அண்ட் ஹீட் இன்ஜின்லேருந்து வெளில வரும்போது டெம்பரேச்சர் T2. அடுத்து ஃப்ளாஷ் சேம்பர்லேருந்து வெளில வருது இல்லையா வேப்பர் ப்ளஸ் கான்சன்ட்ரேட், அதோட டெம்பரேச்சர் வந்து T2 தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ளாஷ் சேம்பரில் எதுவும் எனர்ஜி ரைஸோ எதுவும் நடக்கிறதில்ல, அந்த ஃபீடு மட்டும் வந்து வேப்பர் அண்ட் லிக்விடாக மட்டும் செப்பரேட்டாக வெளில வருது. ஓகே, அடுத்து இந்த ப்ராசஸ்க்கு மெட்டீரியல் பேலன்ஸ் போடுவோம். ஸ்டீம் வந்து உள்ளே போயிட்டு அதே குவான்டிட்டி வெளில வந்துடுது, அதனால் வந்து ரிமைனிங் வந்து இந்த ஃபீடு வேப்பர் கான்சன்ட்ரேட் மட்டும் பார்க்கும்போது ஃபீடு வந்து உள்ளே போகுது அண்ட் வேப்பர் அண்ட் கான்சன்ட்ரேட் வெளில வருது. ஸோ மெட்டீரியல் பேலன்ஸ் பார்த்தோன்னா F=V+C. அண்ட் அடுத்து எனர்ஜி பேலன்ஸ், இங்கே வந்து ஸ்டீம் மட்டும் தான் எனர்ஜியை கொடுக்குது. அதோட எவ்வளோ எனர்ஜி கொடுக்குதுன்னா அமௌண்ட் ஆஃப் த ஸ்டீம் ஃபெட் இன் டு த ஹீட் இன்ஜர் இன்டு லெட் ஹீட் ஆஃப் த வாட்டர் ஸ்டீம். ஓகேவா, ஸோ அது வந்து S λ. அண்டு ஸ்டீம் கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு ஃபீடு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்குது, அதுக்கப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் வேப்பரை வந்து வேப்பர் ஆகுது இல்லையா அந்த வேப்பரை வந்து லிக்விட்லேருந்து வேப்பர் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீடு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது எடுத்துக்கிற எனர்ஜி வந்து F×CP×ΔT, அப்புறம் வேப்பரை வந்து லிக்விட்லேருந்து வேப்பராக மாறத்துக்கு எடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து V×λ. அண்ட் இங்கே ΔT வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் T1-T2, ஆக்சுவலாக வந்து இங்கே T2-T1 வரும், மாற்றி கொடுத்துருக்கேன் சாரி. அண்டு எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு அந்த குவான்டிட்டி தான் வேணும் இல்லையா. ஸோ T1-T2 ஆர் T2-T1 ப்ரொவைடட் அந்த சைன் கன்வென்ஷன் எல்லாமே ப்ராப்பராக போட்டிருந்தா எதுனாலும் ஓகே தான். ஸோ அது வந்து ΔT. அடுத்து இந்த மாதிரி எவாப்ரேட்டரில் வந்து லேட்டாக கொஷின்ஸ் வரும்போது அதிகமாக வந்து ஸ்டீம் எக்கனாமி வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அண்டு ஸ்டீம் எக்கனாமி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த கான்செப்டை வந்து பைக்கில் வந்து மைலேஜ் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான். இப்போ பைக்கில் மைலேஜ்னா என்ன, ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் அதை வந்து பைக் வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து ஓடும் அப்படி சொல்கிறது தான் வந்து மைலேஜ். அதாவது வந்து இப்போ மைலேஜ் 60 கொடுக்குது அப்படின்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் 60 கிலோமீட்டர் வந்து பைக் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அதுபோல் இங்கே வந்து இன்புட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டீம் வந்து இன்புட்டு, அண்டு டிசைட் அவுட் புட் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ அந்த ஸ்டீம்னால எவ்வளோ வந்து வாட்டர் வந்து வேப்பர் ஆகுது அது வந்து டிசைட் அவுட் புட்டு. பைக்கில் வந்து இன்புட் வந்து பெட்ரோலு, அவுட்புட் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ அப்போ மைலேஜ்னு பார்க்கும்போது அவுட்புட் பை இன்புட் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுபோல் இங்கே வந்து ஸ்டீம் எக்கனாமி வந்து பார்த்தோன்னா அவுட்புட் பை இன்புட் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ வேப்பரைஸ் ஆகிருக்கு டிவைடட் பை அதுக்கு எவ்வளோ ஸ்டீம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், இதுதான் வந்து ஸ்டீம் எக்கனாமி. ஓகே, அடுத்து ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கான்சன்ட்ரேட் வந்து அதில் வந்து ஃபீல்டில் இருக்கிறோட வேப்பர் வாட்டர் வந்து கம்மியாக இருந்தாலும் அதையும் இன்னும் ஃபர்தராக வந்து குறைக்கிறதுக்கு அதில் இருக்க வாட்டரையும் வந்து வெள்ளெடுக்கிறதுக்கு வந்து மல்டிபிள் எஃபெக்ட் ஆஃப் எவாப்ரேட்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு எவாப்ரேட்டர் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட்லேருந்து வர கான்சன்ட்ரேட்டை வந்து செகண்ட் எஃபெக்ட்டுக்கு வந்து ஃபீடாக கொடுக்கும்போது ஏற்கனவே இதில் குறைஞ்சிருக்கூடிய வாட்டரோட அமௌண்ட் வந்து இன்னும் ஃபர்தராக குறையும். ஸோ அடுத்து
இப்போ அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்லேருந்து வாட்டர் வேப்பர் வெளில வருது இல்லையா, ஸோ வந்து அதுக்கு வந்து எனர்ஜி நிறையா இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ அது வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அதே வந்து செகண்ட் எஃபெக்ட்டுக்கு வந்து ஸ்டீமாக யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் வேப்பரும் வந்து ஸ்டீமும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்படி பண்ணுறதுனால டோட்டலாக நம்ம தேவைப்படுற ஸ்டீமோட குவான்டிட்டி வந்து கம்மியாகும். அண்டு இது போல் ஃபீடை வந்து ஃபஸ்ட் எஃபெக்டில் கொடுத்துட்டு ப்ராடக்டை செகண்டாக லாஸ்ட் எஃபெக்டில் எடுக்கும்போது அதை வந்து ஃபார்வர்ட் ஃபீட் கன்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மல்டிபிள் எஃபெக்ட் ஆப்ரேட்டர் ஃபார்வர்ட் ஃபீடு. இதே பேக்வேர்ட் ஃபீடு கன்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குது. இங்கே என்ன நடக்குன்னா எல்லாமே சேம் தான், பட் ஃபீடு வந்து செகண்ட் எஃபெக்டில் போகும். அவர் வந்து நிறைய எவாப்ரேட் இருந்ததுன்னா லாஸ்ட் எஃபெக்டில் உள்ளே போகும். அப்புறம் அந்த செகண்ட் எஃபெக்ட்லேருந்து வர கான்சன்ட்ரேட் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஃபீடாக போயிட்டு அண்டு ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட்லேருந்து வெளில வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபீடை வந்து லாஸ்ட் எஃபெக்டில் கொடுத்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட்லேருந்து ப்ராடக்ட் எடுக்கிறது வந்து பேக்வர்ட் ஃபீடு எவாப்ரேஷன் மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் கன்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ அடுத்து குவெஸ்டன் போவோம். இந்த கேட் 2020 குவெஸ்டன் நம்பர் 45 கெமிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து. ஸோ குவெஸ்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an aqueous suspension at 60 degrees Celsius is fed to the first effect of a double effect forward feed evaporator with a mass flow rate of 1.25 kg per second. So, ஒரு double effect forward feed evaporator அதை வந்து ஃபிகரில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட் எஃபெக்டில் வந்து ஃபீடு வந்து கொடுக்குறாங்க ஒரு அக்யூஸ் சஸ்பென்ஷனு. ஒரு டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃப்ளோ ரேட் வந்து 1.25 கிலோகிராம் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து the sum of the rates of water evaporated from the first and second effect is 1 kg per second. So in the first effect லேயும் second effect லேயும் வந்து வாட்டர் வந்து வேப்பராக மாறுது இல்லையா, அதோட சம் வந்து 1 kg per second அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட்லேருந்து வர வேப்பரை வந்து V1 டினோட் பண்ணிவிட்டு செகண்ட்லேருந்து வந்து V2 போட்டோன்னா V1 ப்ளஸ் V2 ஈக்குவல்ஸ் 1 kg per second. ஓகே, அடுத்து டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்ட் ஸ்டீம்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் எஃபெக்ட் அண்ட் த செகண்ட் எஃபெக்ட்ஸ் 100 டிகிரி செல்சியஸ் அண்டு 60 டிகிரி செல்சியஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட்லேருந்து வெளில வர வேப்பர் ப்ளஸ் கான்சன்ட்ரேட் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் செகண்ட் எஃபெக்ட்லேருந்து வெளில வரது வந்து ரெண்டுமே 60 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஃபீடு வந்து 60 உள்ளே போகுது, போயிட்டு ஃபஸ்ட் எஃபெக்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து 100 ரைஸ் ஆகிட்டு அந்த 100 டிகிரிஸில் வந்து வேப்பர் வந்து வெளில வருது அண்ட் கான்சன்ட்ரேட்டும் 100 வெளில வருது. அண்டு 100 வெளில வர கான்சன்ட்ரேட் வந்து அடுத்ததுக்கு ஃபீடாக போகும்போது அது வந்து எனர்ஜி கொடுத்துட்டு ஒரு வேப்பரை வந்து 60 வெளில வருது அண்டு கான்சன்ட்ரேட் வந்து ஃபைனலாக வர ப்ராடக்ட் வந்து அதுவும் 60 வருது. ஸோ ஃபஸ்ட் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா ஃபீடு வந்து எனர்ஜி எடுத்துக்குது ஸ்டீம்லேருந்து, செகண்ட் எஃபெக்டில் வந்து எனர்ஜி வந்து கொடுக்குது, அதனால தான் வந்து அங்கே டெம்பரேச்சர் வந்து குறையுது. ஓகே, அடுத்து கன்சிடர் த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த அக்யூஸ் சஸ்பென்ஷன் and the latent heat of phase change for water to be 4 kilojoule per kg per kelvin and 2200 kilojoule per kg respectively over this temperature range. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் 60 to 100 வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 4 kilojoule per kg kelvin and latent heat of பாயிலிங் இங்கே ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது வந்து வாட்டரோட லெட்டர் ஹீட் வந்து 2200 கிலோஜூல் பர் கேஜி இதை வந்து டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக த ஸ்டீம் எக்கானமி இன் கேஜி பர் கேஜி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஸ்டீம் கொடுக்குறோம் இல்லையா ஃபஸ்ட் ஃபீடுக்கு, அதை வச்சு ஸ்டீம் எக்கானமி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எக்கானமி ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ வேப்பர் நம்ம வந்து எவாப்ரேட் பண்ணுறோம் டிவைடட் பை எவ்வளோ ஸ்டீம் அது கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ வேப்பர் எவாப்ரேட் பண்ணுறோன்னா ரெண்டு எஃபெக்டில் வந்து மொத்தமாக வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு வெளில வருது, அது வந்து V1 ப்ளஸ் V2, ஸ்டீம் கொடுக்குறது வந்து S. ஸோ இந்த V1 ப்ளஸ் V2 பை S இதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் அந்த V1 ப்ளஸ் V2 வந்து ஈக்குவல் டு 1 ஏற்கனவே தெரியும். ஸோ S மட்டும் கேல்குலேட் பண்ணோன்னா அதை சப்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு எக்கானமி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் எஃபெக்டில் ஒரு மெட்டீரியல் பேலன்ஸ் போடுவோம். ஸோ ஃபீடு உள்ளே வருது அண்டு வேப்பர் ப்ளஸ் கான்சன்ட்ரேட் வந்து வெளில வருது, பேலன்ஸ் பண்ணோன்னா F is equal to V1 ப்ளஸ் C1. இதே போல் செகண்ட் எஃபெக்டில் வந்து ஒரு மெட்டீரியல் பேலன்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து C1 உள்ளே போகுது அண்டு V2 அண்டு கான்சன்ட்ரேட் C2 வந்து வெளில வருது. ஸோ C1 ஈக்குவல்ஸ் V2 ப்ளஸ் C2 அண்ட் இந்த C1 எடுத்து மேலே இருக்க ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா F is equal to V1 plus V2 plus C2. இல்லை F வந்து 1.25 தெரியும், V1 plus V2 1 தெரியும். இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா C2 will be equal to 0.25 kg per second. ஓகேவா? அடுத்து இந்த ஃபஸ்ட் எஃபெக்டில் வந்து எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுவோம்.
ஸோ இங்கே எனர்ஜி வந்து ஸ்டீம் வந்து எனர்ஜி கொடுக்குது, அது கூடிய எனர்ஜி வந்து எஃப் வந்து 60 100 ரைஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் V1 வந்து லிக்விட்லேருந்து வேப்பராக மாறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. ஸோ எனர்ஜி கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா எனர்ஜி இன் வந்து ஸ்டீம் கொடுக்குது, எஸ் இன்டு லேம்டா. அண்ட் எனர்ஜி வந்து எடுத்துக்கிறது எதெல்லாம் பார்த்தோன்னா எஃப் வந்து எனர்ஜி எடுத்துக்குது அண்டு V1 வந்து எனர்ஜி எடுத்துக்குது. எஃப் எடுத்துக்கூடிய எனர்ஜி வந்து எஃப் சிபி டெல்டா டி அண்ட் V1 எடுத்துக்கிற எனர்ஜி வந்து V1 இன்டூ லேம்டா. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அல்மோஸ்ட் எல்லா வேல்யூவும் தெரியும், லேம்டா தெரியும், எஃப் தெரியும், சிபி தெரியும், டெல்டா T1 தெரியும், அண்டு V1 மட்டும் தெரியாது. ஸோ V1 கண்டுபிடிச்சோன்னா டேரெக்டாக அந்த எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எஸ் கேல்குலேட் பண்ணிடலாம். அண்ட் டெல்டா T1 என்னென்னு பார்த்தோன்னா 100 - 60 40°C. ஓகே, அண்டு ஸோ V1 கேல்குலேட் பண்ணுறதுக்கு செகண்ட் எஃபெக்டில் ஒரு எனர்ஜி பேலன்ஸ் போடுவோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி V1 அது வந்து இப்போ வந்து வேப்பராக இருக்குது, அது எனர்ஜியை கொடுத்துட்டு கண்டென்சேட் ஆகிட்டு வெளில போகுது. அண்டு அதுபோல் C1 பார்த்தீங்கன்னா 100 உள்ளே போயிட்டு 60 வெளில வருது, அப்போனா வந்து அதுவும் எனர்ஜி கொடுக்குது அங்கே. அதனால் வந்து அதுவும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷனுக்கு போட்டிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்க எனர்ஜி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த FCP-T1 வந்து ஃபீட் எடுத்துக்கூடு, ஃபீடு வந்து எனர்ஜி எடுத்துக்குது, பட் செகண்டில் பார்த்திங்கன்னா ஃபீடு வந்து எனர்ஜி கொடுக்குது. ஸோ இப்போ அது வந்து லெஃப்ட் சைடில் வருது. ஸோ V1 கொடுக்கக்கூடிய எனர்ஜியும் C1 கொடுக்கக்கூடிய எனர்ஜியும் வந்து V2 எடுத்துக்கிட்டு அது வேப்பராக மாறுது. ஓகேவா, ஸோ V1 கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து V1 இன்டூ லேம்டா, அங்கே வெறும் ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் நடக்கிறதுனால V1 இன்டூ லேம்டா. அண்டு C1 கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தோன்னா C1 டு CP இன்டூ டெல்டா T2 அண்டு டெல்டா T2 வந்து 100 - 60 அண்ட் இஸ் ஈக்குவல் டு V2 இன்டூ லேம்டா. ஓகேவா, அண்டு அதாவது வந்து V2 வந்து எனர்ஜி இங்கே எடுத்துக்குது. அண்டு இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிபி லேம்டா டெல்டா T2 இதெல்லாம் வந்து வேல்யூஸ் தெரியும். நமக்கு தெரியாது வந்து C1 V1 அண்ட் V2. C1 வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் C1. அந்த ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா C1 ஈக்குவல்ஸ் F-V1 கிடைக்குது. அண்டு இந்த V1 ப்ளஸ் V2 ஈக்குவல்ஸ் 1ன்றதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா V2 ஈக்குவல் டு 1-V1. இப்போ அடுத்து இந்த C1 அண்ட் V2 இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து அந்த செகண்ட் எஃபெக்டோட எனர்ஜி பேலன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் லெஃப்ட் சைடில் வந்து V1 அண்டு ரைட் சைடில் வந்து லேம்டா மைனஸ் FCP டெல்டா T2 டிவைடட் பை லேம்டா ப்ளஸ் CP டெல்டா T2 ப்ளஸ் லேம்டா. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா வேல்யூஸும் வந்து நமக்கு வேல்யூஸ் தெரியும் எல்லா வேரியபிள்ஸ்க்கும். அண்டு லேம்டா வந்து 2200, F1.25, CP4, டெல்டா T2 40. ஸோ எல்லாமே தெரியனால வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டேரெக்டாக V1 வந்து 0.463 kg/s. ஓகே, ஸோ இந்த V1 வந்து ஃபஸ்ட் எஃபெக்டில் பண்ண எனர்ஜி பேலன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா S=FCP டெல்டா T1 ப்ளஸ் V1 லேம்டா பை லேம்டா. இங்கேயும் எல்லா வேல்யூஸும் இப்போ தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் S=0.558 kg/s. ஓகே, அடுத்து நம்ம எக்கனாமி கண்டுபிடிக்கணும். இது வந்து V1 ப்ளஸ் V2 பை எஸ், அதாவது 1 kg/s வந்து வேப்பர் வந்து வெளில வருது, அதுக்கு 0.558 kg/s வந்து நம்ம ஸ்டீம் கொடுக்குறோம். ஸோ எக்கனாமிஸ் ஈக்குவல் டு 1.81 kg வேப்பர் பை kg ஸ்டீம். அதாவது 1 kg ஸ்டீம் வந்து நம்ம இந்த எவாப்ரேட்டர் கொடுக்கும்போது அதுலேருந்து 1.81 kg வந்து வாட்டர் வந்து வேப்பராகி வெளில போகுது. ஸோ ஓகே, இந்த ஆன்சர் 1.81 kg/kg ஸ்டீம். ஓகே, அடுத்து பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது கேட் கெமிக்கல் இன்ஜினியரிங் கொஷனுக்கு வந்து ஆன்சரை சால்வ் பண்ண நினச்சின்னா அதை வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இங்கே எனர்ஜி பேலன்ஸ் பண்ண இல்லையா, எஃப் இன்டூ லேம்டார் வந்து V1 இன்டூ சிபி டெல்டா டி இந்த மாதிரி வந்து அந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணது வந்து எப்படி ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் லேட் ஹீட்டு இதை பற்றி வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து அவள் லிங்க்கும் வந்து இங்கே போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகே, வேறு ஏதாவது சஜஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பை, தேங்க்யூ.